ஹாய் கைஸ், நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, திருநெல்வேலி மாவட்டம் நெல்கட்டும் சேவல் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பூலித்தேவன் அரண்மனைக்கு தான். நெல்கட்டும் சேவல் கிராமத்திலே தான் அவர் பிறந்து வாழ்ந்த வீடும் இருக்குது. அவரோட அரண்மனை பக்கத்திலே தான் அவர் வீடும் இருக்குது. இதுதான் சுதந்திர போராட்ட வீரர் மாமன்னர் பூலித்தேவன் அவர்கள் நினைவாக கட்டின நினைவு மாளிகை. இந்த அரண்மனைக்கு முன்னாடி பூலித்தேவன் அவர்களோட சிலை பிரம்மாண்டமாக வைக்கப்பட்டிருக்கு. இந்த அரண்மனையில் வரலாற்று சிறப்புமிக்க பூலித்தேவன் அவர்களுடைய கல்வெட்டுக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. அவருடைய புகைப்படங்களை அழகான வண்ண ஓவியங்களாக இங்கே மாட்டி வச்சுருக்காங்க. இந்த அரண்மனைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா பூலித்தேவன் அவர்களை பற்றின வரலாறையும் அவர்களோட புகைப்படங்களையும் நீங்கள் பார்க்கலாம். போருக்கு பயன்படுத்தின கத்தி வாள் எல்லாமே வந்து இந்த அரண்மனையில் காட்சியாக வைக்கப்பட்டிருக்கு. மாவீரன் பூலித்தேவன் வந்து கிபி 1715 ஆவணி திங்கள் உத்திரதேவர் சிவஞான நாச்சியாருக்கு மகனாக பிறந்தார். காத்தப்பத்துறைன்னு பெயர் சூட்டப்பட்டு சிறுவனாக இருக்கும்போதே திண்ணைப்பள்ளியில் சேர்க்கப்பட்டார். இவர் வந்து 12 ஆகும்போது குதிரையேற்றம், மல்யுத்தம், சிலம்பு விளையாட்டு, வாள்வீச்சு எல்லா பயிற்சிகளையும் கற்றுக்கிட்டார். பூலித்தேவன் வந்து கயல் கண்ணிங்கிற லக்ஷ்மி நாச்சியாரை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. பூலித்தேவனோட மறைவு வந்து 1767 ஆங்கிலேயர்கள் அவரை கைது செய்து கூட்டிகிட்டு போகும்போது சங்கரன் கோவிலுக்குள்ளே போய் இறைவனை வழிபட்டு வரும்போது அவரோட வாழ்க்கை முடிஞ்சதாக சொல்லப்படுது. மாவீரன் பூலித்தேவன் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர், ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டவர். இந்த அரண்மனைக்கு நீங்கள் வரும்போது அவரை பற்றின வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வுகளை நீங்கள் கல்வெட்டுக்களாக இங்கே பொறிச்சு வச்சுருக்காங்க. அதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நான் மாவீரர் புலித்தேவர் அரண்மனைக்கிலேருந்து கிளம்புறேன். இங்கே நீங்கள் வரணும் அப்படின்னா எப்படி வரணும் அப்படின்னா, சங்கரங்கோயிலேருந்து நிறைய பஸ்ஸஸ் இருக்குது. இந்த ஊருக்கு பேர் நெல்கட்டும் செவல். கண்டிப்பாக ஒரு தடவை விசிட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. என்னோடய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இன்னும் இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா. Take care, bye.